என்னுள்ளிருந்து என்னையும் இந்த உலகத்தையும் ஆளுகின்ற ஆதிகுருநாதன் திருப்பதம் போற்றி. ஏன் தமிழ் மருத்துவம், ஏன் கற்ப மருந்துகள், ஏன் சித்தர்களுடைய வழிமுறையில் மருத்துவம் என்கின்ற தலைப்பில் பேச உள்ளோம். தமிழ் மருத்துவம் என்பது தமிழ் என்கின்ற சொல் உயிர் எழுத்தின் தொடர்ச்சியாகும். குழந்தை அழும்பொழுது முதலில் ஆ என்று அழுகிறது. உயிரின் முடிவில் ஊன்றுகோல் இல்லாமல் மனிதன் நடக்க முடியவில்லை. அதுவே ஆயுத எழுத்தாகிய அக்கு என்று ஆகின்றது. ஆகவே உயிரின் தொடக்கமும் உயிரின் முடிவுமாக இருக்கின்ற உயிரெழுத்து, மெய் வளருகின்ற முறையில் மெய் எழுத்து, உயிரும் மெய்யும் கலந்த எழுத்துக்கள், இவையே தமிழ் மொழியின் எழுத்துக்களாக இன்றும் உள்ளது. அதே போல வாழ்க்கை தமிழ் என்பது தம்முள் தன்னுடைய உயிரை போற்றுகின்றவன் நீண்டகாலம் வாழ்வான் என்பது சித்தர்களுடைய வாக்கு. அதே போல கற்பம் என்பது என்ன என்று இப்போதைய காலகட்டத்தில் பலரும் பலவிதமான குழப்பங்களை உள்ளாக்கியுள்ளார்கள். இதை போகருடைய குருநாதர், ஆதிகுருநாதர், காளிங்கநாதர் போகருக்கு மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். எல்லா உண்ணுகின்ற இலைகளும் மருந்தே. நாம் வேம்பு வேப்பிலையை கற்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் மிகவும் எளிய வழி, மாதத்தில் 7 நாட்கள் மட்டுமே உண்ண வேண்டும். உண்ணுகின்ற முறையும் குருவின் வழி சொல்லுகின்றோம். முதலில் பாதி இலை, அரை இலை வந்து மென்று மெதுவாக நன்கு அரைத்து காலையில் எழுந்தவுடன் பல் விளக்கினவுடன் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு எப்ப பசிக்குதோ அப்பதான் அடுத்த உணவை எடுக்கணும். என்னடா பாதி எல்லாம் சாப்பிட்டு பசிக்குமா பசிக்காம இருக்குமா அப்படின்னா உடனே பசிச்சா சாப்பிடலாம், பசி எடுக்கவில்லை என்று அந்த நேரம் வரை நாம் வந்து காத்திருக்கணும். அடுத்த நாள் 1 இலை, அதுக்கு அடுத்து 1.5 இலை, அதுக்கு அடுத்து 2 இலை, அதுக்கப்புறம் 2.5 இலை, அதுக்கப்புறம் 3 இலை. இப்போ நாம் வந்து 6 நாள் எடுத்துட்டோம், திரும்பவும் 3.5 இலை. அதோட அந்த மாதத்திற்கான மருந்து முடிந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் திருப்பி வரணும். 3.5 இலிருந்து 3 இலை, 3 இலிருந்து 2.5 இலை, 2.5 இலிருந்து 2 இலை, 2 இலிருந்து 1.5 இலை, 1 இலிருந்து 1 இலை, திரும்பவும் 6 இலை. இதை போல நாம் வந்து மாதத்திற்கு 7 நாள், திரும்பவும் 7 நாள், 15 நாள் சாப்பிட்டோம்னா திரும்பவும் 15 நாள் இடைவெளி விட்டுட்டு திரும்பவும் தொடங்கணும். இதை போல எந்த மூலிகை எடுத்தாலும் அது கற்பமாக செயல்படும் என்று ஆதிகுருநாதன், காளிங்கநாதரும் போகரும் சொல்லியுள்ளார்கள். அதே போல இந்த மருந்துகளை எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். வேப்பிலை மட்டும் இல்லை, துளசி எடுத்துக்கிறவங்க துளசி எடுத்துக்கலாம், வில்வம் எடுத்துக்கிறவங்க வில்வம் எடுத்துக்கலாம், அரசன் இலை எடுத்துக்கிறவங்க அரசன் இலை எடுத்துக்கலாம், ஆலங்கொழுந்து எடுத்துக்கிறவங்க ஆலங்கொழுந்து எடுத்துக்கலாம். இதை போல நாயுருவி இலையை சாப்பிட்றது, மற்ற எந்த விதமான கற்ப மருந்துகளாக இருந்தாலும் அந்த மருந்துகளை பயன்படுத்துகிறது. இது சித்தர்களுடைய முறை மட்டுமல்ல, நாம் எதோ ஒன்றாலும் எடுத்துக்கலாங்கிறது தான் மூலிகைகள். மூலிகை என்பது நம்ம காலில் மெச்சிட்டு போகிறது தான் மூலிகை. நமக்கு தெரியாது என்ன மூலிகை எங்கே இருக்குன்ட்டு. மணலி என்கின்ற ஒரு மூலிகை வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் என்னென்னா அதனுடைய பெயர் தெரியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வீட்டுங்களில் ஓடுங்க மேலே வளர்ந்துருக்கும், அதே போல காவாய் ஓரங்களில் இருக்கும், விஷஜந்து இருக்கின்ற இடங்களில் கண்டிப்பாக அது இருக்கும், ஆனால் விஷத்தின் முறிப்பு அதுவே ஆகும். பல் கிட்டிட்டு அவன் படுத்த படுக்கையில் இருக்கும்போது அதனுடைய இலையை உருவி கசைக்கு அதனுடைய சாறு உள்ளே விடும் பொழுது அவனுடைய உயிர் காப்பாற்றப்படும். ஒரு மனிதன் இறந்தானா இல்லையா, அவனுடைய உயிர் உள்ளே அடங்கி இருக்கின்றதா என்பதை அறியும் முறையை சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் இறந்து விட்டானா என்பதை பார்ப்பதற்கு அவனுடைய காதில் நல்ல எண்ணெயை 1 ஸ்பூன் விட்டால், அது வெளியில் மறுகாதின் வழியாக வராமல் இருந்தால் அவன் உயிருடன் உள்ளான். அதே அவனுடைய உயிர் பிரிந்துவிட்டால் மறுகாதின் வழியே அவனுடைய இந்த காதில் விட்ட நல்லெண்ணெய் அந்த காதின் வழியே வெளில வரும். அப்போ அவனுக்கு வந்து உயிர் இல்லை. இப்போ ஒரு காதில் நின்றால் அந்த உயிரை காப்பாற்றலாம் அப்படி என்பது சோதனை. நாடியை வந்து போய் சொல்லுவோம், நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் வந்து நாடி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். நாடி பார்ப்பது என்பது காலையில் 5 லிருந்து 6 மணிக்குள்ள நாடி பார்க்கணும். நாடி பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே பட்டு துணி போட்டு தான் பார்க்கணும். இந்த முறையில் மருத்துவர்கள் இப்பொழுது நாடி பார்ப்பதில்லை. எனவே நாம் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது இருக்கும் வாய் நாடி, வாய்ப்ப செயல் என்கின்ற வள்ளுவரனுடைய முறைப்படி நோயினுடைய மூலத்திற்கு மருந்து கொடுக்காமல் கிளைகளை வெட்டி பயன் எதுவும் இல்லை. எனவே சித்தர் பெருமக்கள்
தமிழ் மருத்துவமாகிய சித்த மருத்துவம். ஏன் தமிழ் மருத்துவம் சொல்றோம்னா, இந்த மருந்துகள் அனைத்துமே தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன, சொல்லப்பட்டுள்ளன. அதே போல அந்த மொழி ஏன் தமிழ சொன்னாங்கன்னா, உலகத்திலேயே மிகவும் ஆதி மொழியாக இருப்பது தமிழ் மொழியாகும். அந்த மொழியின் வழி பாத்தீங்கன்னா, ஏன் சொன்னோம்னா, நம்ம இன்னும் விளையாட்டா சொல்லும்போது கிருபானந்த வாரியா சொல்ல, அமெரிக்காவில் இருக்கிற மாடு கூட அம்மானு தான் கத்துக்குது. அப்போ அந்த விலங்கு உள்பட அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா, அந்தந்த மொழியை பேசும்போது நம்மளுடைய மொழியை வந்து மிக எளிமையாக புரிந்து கொள்கின்ற முறையில் விலங்குகள் இருக்கின்றன. இதே போலவே சொல்லுவாங்க, மரத்துக்கிட்ட நீந்து பேசணும்னா மரம் சிறப்பாக வளரும் அப்படின்றது. இன்னைக்கு விஞ்ஞானத்தை வந்து இதை வந்து சொல்லிட்டாங்க. ஆனா சித்தர்கள் எந்தெந்த மரங்கள் என்னென்ன வேலை செய்யும், என்னென்ன நோய்களை தீர்க்கும் என்பதை அந்த மரத்தின் மூலமே புரிந்து கொண்டு கேட்டு செயல்பட்டார்கள். ஆகவே நம்மை தம்முள் அறிந்து தமிழ் மருத்துவத்தின் மூலம் நம்மை நாம் காப்போம், உலகையும் காப்போம். நன்றி, வணக்கம்.